டிடபிள்யூஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, டிடபிள்யூஎஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு வேறு வழியே இல்லை, டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலமையில நான் இருக்கேன், ஓகே அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி ஈவன் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நான் சில சமயம் வந்து சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் அப்ரோச் பண்ணி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஏர்பாட்ஸ் ஃபெயில் ஆகுது. அப்போ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்பிள் கிட்டேருந்து வர ப்ராடக்ட்டே டிடபிள்யூஎஸ்ல இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்குலாம் டிடபிள்யூஎஸ் வாங்கினீங்கன்னா அதோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா, அவுட்டோரில் கால்ஸ் பேசுகிற நினப்பு இருந்ததுன்னா, அவுட்டோரில் கால்ஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிடபிள்யூஎஸ் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்குலாம் உங்களுக்கு வந்து எப்பயுமே நெக் பேண்ட் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து கால் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாதிரியான நெக் பேண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.